பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்று கர்த்தருடைய சத்தம் என்கிற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் முதலாம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில் வெற்றியையும் தோல்வியையும் தீர்மானிப்பது நாம் எப்படிப்பட்ட ஆலோசனையை கை கொள்கிறோம், எப்படிப்பட்ட வழிகளில் செல்கிறோம், எப்படிப்பட்ட ஐக்கியங்களை கொண்டவர்களாய் இருக்கிறோம் என்பதில்தான் இருக்கிறது. வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிற காரியம் என்னவென்றால், துன்மார்க்கனுடைய ஆலோசனைக்கும் பாவிகளுடைய வழிகளுக்கும் பரியாசக்காரனுடைய ஐக்கியங்களுக்கும் தூரமாயிருக்க வேதம் நம்மை உற்சாகப்படுத்துகிறது. அதற்கு பதிலாக நாம் கர்த்தருடைய வசனத்தில் பிரியமாயிருந்து அந்த வசனத்தை வாசித்து நேசித்து அந்த ஆலோசனைக்கு செவி கொடுத்து வசனத்தின் வழிகளை கை கொண்டு வசனத்தின்படி நாம் கர்த்தரிடத்தில் ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவோம் என்றால் நாம் நிச்சயம் வெற்றி பெறுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் உம்முடைய வேத வசனத்தை நேசித்து வாசித்து கை கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இந்த நாளிலும் நீரே எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.